பார்த்ததுக்கப்புறம் கிரிட்டிசிசத்துக்கு நான் செத்துட்டேன். போடா நீ எல்லாம் பேசியா நானே அப்படின்ற இடத்துக்கு வந்தேன் பாருங்கள். தைரியமாக இன்றைக்கி நான் பேசுகிறேன் கொடுக்குற பற்றி. நீ என்ன வேணாலும் பேசிக்க, என்ன வேணாலும் பேசிக்க, நான் தேவன் சொல்கிறத பேசுவேன். ஏனென்றால் என்னை சுற்றி இருக்கிறவர்களை நான் ஐஸ்வர்யவான் ஆக்காமல் விட போகிறது கிடையாது. அதற்காக நான் பேசுவேன், அவ்வளோதான். ஸோ ஆகவே என் அன்புக்குரியவர்களே, செழிப்புக்கான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிட்டே இருங்க. அடுத்து ஒரு 6 மாதம் இருக்குது பாருங்கள். இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் உங்கள் கடன்கள் அடையும் இயேசு நாமத்தினாலே, உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் இயேசு நாமத்தினாலே, இதுவரை திறக்காத கதவுகளை தேவன் திறந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுத்தும் என்று நான் சொல்கிறேன். தேவ மனுஷனாயிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், 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 ஆமேன். ஒன்றே ஒன்று மைண்டில் செட் பண்ணிக்காங்க, எதை குறித்து பேசினாலும் ஒரு கிரிட்டிக்கல், ஒரு கிரிட்டிசைஸ்டு ஒரு ஒரு வியூவை வந்து நீங்கள் அந்த சைடில் வந்து பார்க்கவே பார்க்காதீங்க. நல்ல மனநிலை உடவுகள் அப்படி பார்ப்பது இல்லை. சில மட்டரகமான தரித்திர புத்தி இருக்கிறவன் தான் பாருங்கள், எப்போவுமே வந்து ஒரு ஊழியக்காரன் ஒரு விஷயத்தை கொடுக்குற பேசுனா எவன் அந்த கூட்டத்தில் எவனுக்கு தரித்திர மைண்ட் இருக்கோ அவன் தான் சொல்லுவான் பணத்துக்காக பேசுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் மிகப்பெரிய கஞ்சன் அர்த்தம். நமக்கு அப்படி தோண மாட்டேன்தே, நமக்கு அப்படி தோண மாட்டேன்தே. என் கத்தர் சொன்னார், முத முத நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு பார்ட் டைம் மூலியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ காணிக்க எடுக்க மாட்டேங்க, நான் ஆஃபரிங்க எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா, இவங்க வந்து 100-200 போடுவாங்க, உடனே இதை வாங்கித்தான் நான் ஷூ வாங்கினேன்னு வாங்க. எதுக்காண்டவரே, நான் ஒரு 40,000-30,000 சம்பளம் வாங்குறேன், நல்லா இருக்கிறேன், காணிக்கு எடுக்க மாட்டேன், ஊழியம் பண்ணுறேன். இங்கே என் ஊழியத்துக்கு வர்றவங்க பார்த்து ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ்லாம் திடீர்னு கண்ணை மூடிட்டு ஒரு காணிக்கை பையை பார்க்குறேன் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் காணிக்கை போய் கட்டுறாரு, நீ காணிக்கை எடுக்கிறீங்களான்னு கேட்பான். எடுக்கிறது இல்லை, கத்தர் எடுக்க சொல்கிறார். நான் சரி வேணாம், இவங்க தேவையெல்லாம் பேசுவாங்க, எவனாச்சும் ஒருத்த கூட பேசிடக்கூடாது. ஏன்னா சுயம், என்ன எவனும் பேசிடக்கூடாது. நாங்களாம் வந்து பெரிய ஆளுங்க, இந்த காணிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னா இது ஃபுல்லாக செல்ஃப் குரூப்பு. அந்த செல்ஃப் எனக்கு இருந்துச்சு, செல்ஃபிஷ்னஸாக இருந்தேன். நான் வந்து மக்கள் ஆசிரியருக்கு தேவையில்லை, நான் நல்லா என்ன எவனும் பேசிடக்கூடாது. ஒரு நாள் கத்தர் சொன்னார், இப்படியும் நீ போயிட்டே இருந்தீங்கன்னா நீ எப்போ போல் நல்லா இருப்ப, ஆனால் உங்கூட வர எவனுமே என்ன செய்ய மாட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் நீ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீ காணிக்கை எடுக்கணும். என்னை பற்றி பேசுவார்கள், பேசினால் அந்த சுயத்துக்கு நீ செத்து தான் ஆகணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து, ஆமாம், என்னை பின்பற்றணும். நீ உன்னை வந்து உன் மேலே கரப்படாமல் நீ ஊழியம் பண்ண முடியாது. கொடுன்னு நான் சொன்னேன்னா நீ கொடுன்னு பிரசங்கம் பண்ணணுண்டா அப்படின்னாரு. கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் காணிக்கை எடுக்க ஆரம்பித்தப்பவே ஒரு 15 பேர் போயிட்டாங்க யூத் மீட்டிங்லேருந்து. ஒரு லாஸ்ட் ரோவில் இருக்கிற ஒரு 4 குரூப்பு, இவர் கரைசாக பணத்துக்கு வந்துட்டார்னு நான் சொன்னேன். தேவையாண்டவரே, அவன் வந்து ஏற்கனவே போக வேண்டியவன், அவனை கணக்கிலே சேர்க்காத. நான் இருக்கிறவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன், நீ நான் சொல்கிறத பேசித்தான் ஆகணும்னாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கிரிட்டிசிசத்துக்கு நான் செத்துட்டேன். போடா நீ எல்லாம் பேசியா நானே அப்படின்ற இடத்துக்கு வந்தேன் பாருங்கள். தைரியமாக இன்றைக்கி நான் பேசுகிறேன் கொடுக்குற பற்றி. நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் தேவன் சொல்கிறத பேசுவேன். ஏனென்றால் என்னை சுற்றி இருக்கிறவர்களை நான் ஐஸ்வர்யவான் ஆக்காமல் விட போகிறது கிடையாது. அதற்காக நான் பேசுவேன், அவ்வளோதான். ஆமேன், 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 ஆமேன். அதனால் வந்து என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுங்க. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தை நாங்கள் நம்பும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்காக ஃபைட் பண்ணோம். 2 நாளாகமும் 20:20 ஈஸியாக மனப்படத்தில் வச்சுக்கலாம். 2 நாளாகவும் 20:20 தீர்க்கதரிசி நீங்கள் நம்ப சொன்னீங்க, நான் நம்புகிறேன், நான் சித்தி பெறுவேன். ஆமென்.